வணக்கம். சற்று முன் நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து டிஜிபிக்கு வந்து ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கவர்னராகிய நான் தமிழ்நாட்டில் எந்த மொழி எங்க எந்த ஒரு ரோட்ல போனாலும் என்னுடைய வாகனம் போக்குவரத்துக்காக பொதுமக்களுடைய போக்குவரத்து பாதிக்க கூடாது, அதுக்குண்டான நடவடிக்கை என்னவோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களை கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு கவர்னர். அது போக அதாவது நான் மட்டும் இல்லை, நான் போகும்போது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அதே மாதிரி மற்ற ஆளுகளுக்கும் வேற சில ஆட்கள் போகும்போதும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அதையும் பார்த்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் சில தேச விரோதிகள் செயல்படுறாங்க, அது விஷயமாகவும் நிறைய கலந்து பேசியிருப்பாங்க போல் இருக்கு. நாட்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி சில அல்லக்கைகள் பேசுகிற பேச்சுகள் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்காணிங்க, கண்காணித்து தீவிரமான நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற உத்தரவை கவர்னர் வந்து ரகசியமாக போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க, அது நமக்குமே தெரியும். ஏன்னா கவர்னர் அவங்க வந்து ரகசியம் காக்கிறது அவங்களுடைய வேலையே. அதனால தமிழ்நாடு டிஜிபி வந்து அவரை போய் சந்திச்சது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் உள்ளது. ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள்ல அரசாங்க மாநில அரசுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்திய மக்களுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய கும்பல்கள் இங்கே நிறைய இருக்கு. அந்த கும்பல்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் இந்த அணுகுலே வரக்கூடாது, இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்துட்டுனா கதை மூடிடணும்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமூக விரோதிகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் கைது பண்ணி உள்ள தூக்கி போடுங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவை டிஜிபிக்கு போட்டிருக்காங்க போல தெரியுது. ஆனால் அது நடக்கும், அந்த டிஜிபி அந்த செயல்படுத்துவார், அந்த சமூக விரோதிகளை கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போவாங்க. அந்த நல்ல நாளை நம்ம எல்லாரும் கண்ணால் பார்க்கலாம். நன்றி.